ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஸ்க் லைஃப் மோட்டிவேஷன். நான் லைஃப் கோச் உமா. பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கே மதிப்பதிகம் என கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசுவதன் மூலமாக 100 மடங்குகள் சாதிக்க முடியும் எனில், பேசாமல் 1000 மடங்குகள் சாதிக்க முடியும். அமைதியாக இருந்து உங்களால் அதிகமாக சாதிக்க முடியும். எப்படி என இப்போ பார்க்கலாம். குறிப்பெடுத்துக்கோங்க. பிறருடன் நீங்கள் முரண்படுறப்ப கருத்து பரிமாற்றத்திற்கு பலனில்லை என்ற சூழலில் முரண்பட்டு விவாதிப்பதற்கு பதிலாக அமைதியாக இருந்திடுங்க, பலன்கள் அதிகம். அமைதியான சூழல்கள் கிடைக்கும் பொழுது உங்களுக்குள் நீங்கள் அமைதியாக கவனிக்க ஆரம்பிங்க. பல புரிதல்கள் உங்களுக்குள் ஏற்படும். தேவையில்லாமல் அதிகமாக பேசுகிறப்ப உங்களுடைய ஆற்றல் வீணாகும். 10 வரிகள் பேசுவதால் கிடைக்கும் பலனை 2 வரிகள் மட்டும் பேசி உங்களால் பெற முடியுமா என பாருங்க. தேவையின்றி உங்கள் உடல் மன ஆற்றல் வீணாவது தடுப்பீங்க. ஒருவர் மிக ஆர்வமாக ஆறுதலை தேடி ஒரு விஷயத்தை உங்களிடம் தெரியப்படுத்தும் பொழுது அவர் பேசுவது அமைதியாக காது கொடுத்து கேட்டு பாருங்க. அவரின் மீது உங்களுக்குள்ள அக்கறை, அவருக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பதை பேசாத வார்த்தைகளால் உங்களால் பல மடங்குகள் அதிகமாக அவருக்கு உணர வைக்க முடியும். எப்பொழுதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பவருக்கு கிடைக்கும் மதிப்பை விட சில முக்கிய சரியான தருணங்களில் மட்டும் பேசுபவருக்கு அதிகமாக மதிப்பு கிடைக்கும். தேவையற்ற சமயங்களில் அமைதியாக இருங்க, உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். பிறரின் மீது உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற விஷயத்தை அமைதியாக இருப்பதன் மூலமா வெளிப்படுத்த பாருங்க, பலன்கள் அதிகம். பிறரின் சுதந்திரத்தில் தலையிடாம அவருடைய பாதையை அவர் விருப்பப்படி அமைத்துக் கொள்ள நீங்க முழுமையா அவருக்கு வழிவிட அமைதியா இருங்க. அமைதி உங்களுக்கும் பிறருக்கும் சுதந்திரத்தை கொடுக்கும். இந்த 7 வழிமுறைகளை தினவாழ்வில் பயன்படுத்தி பாருங்க. அமைதியின் மூலமாக உங்க வாழ்க்கை பலப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலீனா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா.